அக்பர் ஒரு நாள் தன் இளைய மகனை அரசவைக்கு வரவழைத்து மடியில் வைத்து கொஞ்சி கொண்டு இருந்தார். அப்போ அவர்கிட்ட ஒரு கேள்வி எழுது. அக்பர் சபையோர்களை பார்த்து, ஒரு மனிதனுக்கு அளவு கடந்த பாசம் யார் மீது இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. சபையோர் அந்த சூழலை கருத்தில் கொண்டு, அரசே, தம் குழந்தைகள் மீது தான் ஒரு மனிதனுக்கு அளவு கடந்த பாசம் இருக்கும் அப்படின்னு ஒரே மாதிரி சொல்கிறாங்க. இந்த பதில் அக்பரை மகிழ்ச்சியில் ஆழ்த்துது. அதனால் உடனடியாக எல்லோருக்கும் பரிசுகள் கொடுத்து மகிழ்ந்தார். அப்பொழுது தான் பீர்பால் அரசவைக்கு வர்றார். மன்னர் மகிழ்ச்சியோடு இருப்பதையும் எல்லோருக்கும் பரிசுகளை வாரி வாரி கொடுப்பதையும் பார்த்து வியந்தார். பீர்பாலின் வியப்பை கண்ட அக்பர் மற்றவர்கள்கிட்ட கேட்ட அதே கேள்வியை பீர்பால்கிட்டேயும் கேட்குறார். அதுக்கு பீர்பால் வந்து, சக்கரவர்த்தி அவர்களே, ஒரு மனிதன் தன் பிள்ளையிடம்தான் அதிக பாசமாக இருப்பான் என்பது உண்மைதான். ஆனால் அதையும் விட தன் உயிர் மீது தான் அதிக பாசம் வைத்திருப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. அக்பரால் பீர்பாலோட இந்த பதிலை ஜீரணிக்கவே முடியல. பீர்பால் அவர்களே, நீர் சொன்ன இந்த கருத்தினை உம்மால் நிரூபிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. நிச்சயமா மன்னா அப்படின்னு பீர்பால் வந்து அரண்மனை பணியாளர்களை அழைக்கிறாரு. அவர்கள் எதிரில் வந்து நின்றதும், அரசே, இந்த பணியாட்களை கொண்டு நமது அரண்மனை குளத்து நீரை எல்லாம் அப்புறப்படுத்தி பக்கத்திலே தேக்கி வைக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அக்பர் வந்து, பீர்பால், ஏன் அப்படி செய்ய சொல்கிறீர் அப்படின்னு கேட்குறப்ப, மன்னர் அவர்களே, எல்லாம் காரணமாகத்தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அக்பரும் ஆணையிடுறார். அக்பரும், பணியாட்களே, பீர்பால் சொன்னது போல செய்து விடுங்கள் அப்படின்னு ஆணையிடுறார். பணியாளர்களும் வேலையில் இறங்குறாங்க. அரண்மனை குளத்து நீரை எல்லாம் வெளியேற்றி பக்கத்தில் தேக்கி வைக்கிறாங்க. அந்த வேலை முடிந்ததும் மன்னரிடம் வந்து தகவல் சொல்கிறாங்க. அக்பர், பீர்பால், ஏனைய அமைச்சர்கள், சபையினர் எல்லோருமே குளத்துக்கு போய் பார்வையிடுறாங்க. அக்பர் பீர்பால் கிட்ட, பீர்பால், என்ன செய்ய போகின்றீர் அப்படின்னு கேட்குறாரு. பீர்பால் சொல்கிறாரு, சக்கரவர்த்தி அவர்களே, ஒரு தாய் குரங்கும் அதனுடைய சிறிய குட்டி ஒன்றையும் கொண்டு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. மன்னர் அப்படியே ஆணையிடுறார். சிறிது நேரத்தில் தாய் குரங்கு ஒன்றும் அதன் குட்டியும் கொண்டு வரப்பட்டது. பீர்பால் தாய் குரங்கையும் குட்டியையும் குளத்தில் விட சொன்னார். அப்படியே விட்டார்கள். பீர்பால் பணியாளர்களை பார்த்து, இப்பொழுது அருகில் உள்ள நீரை கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் குளத்துக்குள் விடுங்கள் அப்படின்னு சொன்னார். அதன்படியே செய்கிறாங்க. குளத்திற்குள் தண்ணீர் பாய ஆரம்பிக்குது. தாய்க்குரங்கின் காலடியை நீர் மறைக்கத் தொடங்க அது தன் குட்டியினை தன் இடுப்பில் தூக்கி வைத்து கொண்டது. தண்ணீர் குரங்கின் இடுப்பு மட்டத்திற்கு வந்தது. அப்பொழுது குரங்கு குட்டியை தன் தோல் மீது தூக்கி வைத்து கொண்டது. தண்ணீர் தோல் மட்டத்துக்கு வந்ததும் குரங்கு தன்னோட குட்டியை தலை மேலே தூக்கி வச்சுக்கிட்டது. இப்பொழுது குரங்கு மூழ்கும் நிலைக்கு வந்தது. குரங்கு தன் குட்டியை தண்ணீருக்குள் எரிந்துவிட்டு தான் மட்டும் கரையின் மீது தாவி ஏறி அமர்ந்தது. பீர்பால் குரங்கு குட்டியை காப்பாற்ற சொல்லி பணியாளர்களுக்கு சொல்லிட்டு மன்னரை பார்த்தார். அரசே, பார்த்தீர்களா, குழந்தை மீது பாசம் கொண்ட குரங்கு தன் உயிருக்கு ஆபத்து என்று தெரிந்தவுடன் குட்டியை குளத்துக்குள் போட்டுவிட்டது. இப்படித்தான் மனிதர்களின் பிள்ளை பாசமும் ஒரு எல்லை வரைதான் ஜெயிக்கும். உயிர் பாசமே எல்லோருக்கும் பெரிதாக தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அக்பரும் புரிந்து கொண்டு தலையாற்றார்.